வணக்கம்னு ஆ வணக்கம் என்ன பச்ச இல்ல வாசல்லயும் ஒண்ணும் காணோம் இங்கேயும் தோரணங்கன்னு எதுவும் காணோம் எதுக்கு தோரணும் இல்லை சார் இவ்வளோ பணம் செலவு பண்ணி கட்சியில் சேர போகிறேன் ஒரு வரவேற்புடம் இல்லையா சார் ஆ உங்களை கட்சியில் சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம் இதில் தோரணை வேற கட்டுறாங்க பிச்சா அதான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன் அவன் கையில் பணப்பட்டி வச்சுட்டு நான் நீனு கட்சியில் சேர்த்து தயாராக இருக்கான்னு உங்களை சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம் ஆ தலைவர் பக்கத்தில் இருக்கணும்ல ஆ வாங்க ஆ அண்ணே வணக்கம்மா வாங்க பச்சை வந்திருக்காப்ல வாங்க தலைவரே வணக்கம் தொழிலதிபர் பச்சை கட்சி வளர்ச்சி நிதிக்காக ரூபாய் 10 லட்சம் கொடுத்து இன்று முதல் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படின்னு போடுறாரு 20 லட்சம் கொடுத்துருக்கோம் என்ன ஏதாவது பண்ணார்னா அதுக்கு காரணம் இருக்கும் அப்புறம் பச்சை தலைவர் இன்னிலிருந்து கட்சியில சேர்ந்துட்டீங்க இன்னிலிருந்து நீங்க தான் நம்ம கட்சிக்கு காசே காசேவா காசே எனக்கு புரியல தம்பிக்கு அரசியல்ல அரிச்சோடில இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கு அது ஒண்ணு இல்ல பச்ச மாசேனா மாவட்ட செயலாளர் கோசேனா கொள்கை பரப்பு செயலாளர் அதெல்லாம் ஓகே சார் அது என்ன காசே காசேனா கல்லெறியும் செயலாளர் கல்லெறியும் செயலாளரா அதுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கோ தம்பி முதல்ல இந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தொண்டனா ஜாயின் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு நீங்க எடுத்து எடுப்புலயே வந்துட்டீங்க அதெல்லாம் சரி தலைவா கல்லறி இதுன்னா எப்படி அப்படி விவரமா கேளு நம்ம ஒரு மீட்டிங் போடுறப்ப அதை கேட்டுட்டு இருந்த எதிர்கட்சிக்காரன் அதுக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு மீட்டிங் போடுவான் பாருங்க அப்ப அந்த கூட்டத்துல கல்லெடுத்து எடுக்கிறது அழுகின முட்டை எடுத்து அடிக்கிறது தக்காளி எடுத்து வீசுறது இதெல்லாம் உங்க தலைமையில தான் நடக்கும் நீங்க எரியிற வேகத்தை பொறுத்தும் அவ ஓடுற வேகத்தை பொறுத்தும் நீங்க கட்சியில முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க அண்ணே நீங்க பொறுப்ப பச்சை கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல போக போக பாருங்க மக்கள் எப்படி தெரிச்சு ஓட போறாங்கன்னு பச்சை சும்மா வாய திறந்தாலே எல்லாரும் ஓடுவாங்க இதுல கல்ல வேற எரிஞ்சானு வச்சுக்கோங்க கேட்கணுமா ட்ரைனிங்க்கு நம்ம கந்தன் அனுப்பி வைப்போம் தம்பி நீ சிறப்பா வருவ தம்பி இல்ல இது கூட வா ட்ரைனிங் எல்லாத்துக்கும் பயிற்சி முக்கியம் தம்பி நீ எரியிற கல்லு மேடையில பேசிட்டு இருக்கிற தலையில மட்டும்தான் படணும் வப்பிளி தலையில பற்ற கூடாது ஓ அப்படி பட்டுடுச்சுன்னா அதையே அவனுக்கு சாதகமாக்கி போஸ்டர் அடிச்சு ஒட்டி நம்மளை எதிரியாக்கிடுவானுங்க தலைவர் இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா சின்ன வயசுல இதுல ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன் சின்ன வயசுல ரோட்ல நாயங்களா வந்துட்டு போயிட்டு இருக்கோம்ல கல்ல எடுத்து கரெக்டா வீசுவேன் அது காலே அடிப்பேன் அப்பதானே படுத்துக்கோ ஓடி வந்து கவ்வாதுல்ல பரவாயில்லையா தம்பிக்கு முன்னணும் ஜாஸ்தியா தான் இருக்கு அன்னைக்கும் வெறிச்சு வெறிச்சு பார்த்தா இன்னைக்கும் அதே மாதிரி வெறிச்சு வெறிச்சு பார்க்குறானே மத்தேனு பச்சை நீலேந்து அதிகாரபூர்வமா நம்ம கட்சியில சேர்ந்துட்டாரு இனி அவரும் நம்ம வீட்டுல ஒருத்தவர் தான் சரி நீ போமா காப்பி குடிங்க பச்சை
எப்படி ஒன்ன பச்சையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே எல்லாமே பச்சைக்கு நீங்க தான். இனி ஒரு கவலையும் இல்லை. தம்பி தான் பார்ட்டியில் ஒரு ஆள் ஆயிட்டார்ல, கூடிய சீக்கிரமே ஒரு மேலே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். போலாமா பச்ச? ஆ போலாம். தலைவா எந்த வேலையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. போனை கட் பண்ணி வாசலில் பார்த்தீங்கன்னா நான் நிற்பேன். பச்சா போலாமா? சுத்த கூறுகட்டாளா இருக்கீங்க. என்ன சார் எம்எல்ஏ தங்கச்சியை அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? சுத்த விவரங்கட்டாளா இருக்கீங்க. ஓ அதான், அது நீங்க பாத்துட்டீங்களா? கொஞ்சம் இருந்தா எம்எல்ஏ கவனிச்சிருப்பாரு. என்ன அப்படி பண்ணிட்டீங்க சார்? எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் மாலை தவிர வேற யாருமே நிம்மந்து கூட பார்த்ததில்ல சார். அது என்னமோ தேனுவ பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. நாம தான் இவனை கெடுத்து கெடுத்து அல்லம் நினைச்சா இவனா வந்து விழுவான் போல இருக்க. ரொம்ப சந்தோஷம், முடிச்சு வச்சிட வேண்டியதா. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இனிமே நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறைவாக பாருங்கள். அப்போ பார்க்குறது தப்பு இல்லையா? ஆச்சா, ஆம்பளைனா கொஞ்சம் முன்னப்பினா அப்படி தானே இருப்பாங்க. அது என்ன சார், நம்ம கொடுத்த 25 லட்சம் ரூபா தலைவர் 10 லட்சம் ரூபாங்கிறாரு. மேலிடத்துல என்கொயரி வரும்ல. அப்படி ஒரு மேட்டர் இருக்கா? இந்த பாருங்க பச்சா, அரசியல்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுதா? நீங்கள் நம்பி வா. ஏன் அவசரப்படுறீங்க? என்ன கூப்பிடுறாரு, இருங்க. அண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. நண்டு ஒத்து வருவானா? சொன்ன வேலையை கரெக்டாக செய்வான். சந்தோஷம். அப்புறமா உன் கமிஷனை கொடுத்தனுப்புறம் வாங்கிக்க. இருக்கட்டண்ணே. அப்புறம் நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சியா? ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாத்தையும் பார்த்து நான் ஏற்பாடு படுத்துறேன். வரேண்ணே. அப்புறம் என்ன, பணத்தை என்ன வேண்டாம், கரெக்டாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, சும்மா அண்ணா. தெரியுண்ணா, தெரியுது. என்னவா? அது வேற பிரச்சனை. ஏன் சார், நம்மளை அந்த எஸ்கே ஆளுங்க அடிச்சாங்களே, ஆ தலைவர்கிட்ட சொல்லி பிரச்சனை எழுதி விட்டாண்ணா. என்ன விவரம் இல்லாத ஆள் இருக்கீங்க. அதான் அப்போவே சொன்னேன்ல, நாம் வந்த உடனே இதெல்லாம் பேசக்கூடாதுண்ணா. இல்லை சார், இப்போ நம்ம கட்சியில் சேர்ந்தாச்சு இல்லை, அப்புறம் என்ன இருக்கு? ஐயோ என்ன பச்சை, நீங்கள் நாம் நல்ல நோக்கத்தோட கட்சிக்கு வந்துக்கிறதா தலைவர் நினச்சிட்ருக்காரு. இப்போ போய் பர்சனல் பகையெல்லாம் சொன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது, தப்பாயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நின்று நிதானிச்சு ஒத்தரா அடிப்போம். அப்புறம் சார் எனக்கு இன்னொரு சந்தேகம். மறுபடியுமா? தலைவரை முதல் அடி பார்க்கும்போது தலையில் பேண்டேஜ் போட்டிருந்தாரு, இப்போ கையில் அடிப்பட்டுருக்குது. இதில் என்ன சார் சம்மந்தம் இருக்கு? ஓ நல்ல வேலை, என்கிட்ட கேட்டீங்க. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டிருந்தீங்க? திடீர்னு வீட்டுக்கே டிசி கொடுத்து அனுப்பிருக்கீங்க. கேட்டா ஃபீஸ் லேட்னு சொல்றீங்க. நான் ஃபீஸ் கட்ட லேட் ஆயிருக்கலாம், ஆனா கட்டாம இல்லையே. இது ஒரு காரணமா சொல்லி என்ன டிஸ்மிஸ் பண்றது நியாயமே இல்ல சார். சரி, அந்த காரணம் பொய்யனே வெச்சுக்கலாம். என்ன இப்போ பொய்யனு வெச்சுக்கலாமா? என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ங்கற அவசியம் எல்லாம் இல்ல. டிஸ்மிஸ் பண்ணது பண்ணதுதான். இந்த மாதிரி வலிமிரிச்சு பேசுறதெல்லாம் இதுதான் கடைசி முறையா இருக்கணும். நீங்க இப்படி பேசுறது தப்பு சார். நான் மெரிட்ல வந்த ஸ்டூடண்ட், படிப்புல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கறப்போ நீங்க கேஷுவலா டீசி கொடுத்தீங்கன்னா என் ஃபியூச்சர் என்ன ஆகுறது? சரிமா, வீட்ல யார் இருக்கா? எதுக்கு சார் கேக்குறீங்க? சொல்லு, வீட்ல வேற யார் இருக்கா? அம்மாவும் அண்ணனும் தான் இருக்காங்க. அப்பா இல்ல? இல்ல சார். சரி, நீ போய் அம்மாவையோ இல்ல அண்ணனையோ அழைச்சிட்டு வா, நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன். அவங்க கிட்ட இது விஷயமா பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஆமாமா, ஏன் டீசி கொடுக்கறேன்னு காரணம் கேக்குறல்ல, அத நான் அவங்கள்ட்டயே பேசிக்கிறேன். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்றத பார்த்தா இதுல வேற ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதே சார். நீ செய்யறத பார்த்தா எங்களுக்கு அப்படி தான இருக்கு. எனக்கு ஏன் சார் டிசி கொடுத்தீங்க? அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்க. ஃபீஸ் லேட் ஆச்சுன்னு சொன்னே அதான் காரணம். இல்ல சார், உங்க பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. என்ன வேற மாதிரி இருக்கு? நீ படிக்க வரையா இல்ல லவ் பண்ண வரையா? சொல்லுமா, நீ படிக்க வரையா இல்ல லவ் பண்ண வரையா?
சார் சொல்லுமா, நான் மெரிட் ஸ்டூடண்ட், நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால தான் காதலிக்கிறேன்னு சொல்லு. ஏன் கம்மன் இருக்க சொல்லு. ஏதோ நல்லா படிக்கிற பொண்ணு, நாம இத சொல்லி வெளிய அனுப்ப கூடாதுன்னு பார்த்தா நீ என்னமோ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருக்க. வேணும்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, அவங்கள வச்சு கூட இத பேசி தீத்துக்குவோம். அவங்க என் மக காதலிக்கிறா காதலிக்கல உங்களுக்கு என்னன்னு சொல்லட்டும், நான் உன்னை ஜாயின் பண்ணிக்க சொல்லிடுறேன். இப்ப கிளம்பு நீ. பார்க்கவே பாவமா இருக்குமா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த எஸ்கே இந்த காலேஜுக்கு 1 கோடிக்கு மேல டொனேஷன் கொடுத்துருக்காங்க தான். அதுக்காக இல்லாத ஒன்ன சொல்லி அந்த பொண்ணு மேல பழிய போட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லு. எஸ்கே சொல்லி செய்யலன்னா கஷ்டம்தாம்மா. உனக்கு தெரிஞ்சவங்கன்னு தான் உன்கிட்ட பேசினேன், ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி பார்த்தேன், அந்த பொண்ணு கேட்கல. கடைசியில் நீ என்ன விஷயத்த என்கிட்ட சொன்னையோ அந்த விஷயத்த தாம்மா அதுகிட்ட சொன்னேன். காதலிக்கிறியான்னு கேட்டதுமே பாவம் அந்த பொண்ணு முகமே செத்து போச்சுமா. எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. காதல் அது இதுன்னு சொன்னதும் அவமானத்துல எதுவும் பேசாம அழுதுட்டு போயிருச்சுமா. அவ உண்மையிலேயே காதலிக்கிறா லூசு, நீ அவளுக்கு இறக்கப்படுற. சரி சார், நான் வரேன். உனக்கு எஸ்கே நல்ல பழக்கம் தானே, நீ பேசலாம்ல. ஐயோ சார், நான் பேச போய் தான் பிரச்சனையே வந்திருக்கு. என் கூட படிக்கிறான்னு சொன்னதும் தான் அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்காக இல்லம்மா, அவ அண்ணன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா. எனக்கும் வருத்தமா தான் சார் இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றது. அந்த பொண்ணோட விதி அப்படி இருக்குமா, நீ ஏதாவது பேசி சமாதானப்படுத்துமா. என்ன தெரியலடி, காலையில வீட்டுக்கே வந்து காலேஜ் பியூன் டிசி கொடுத்தாரு. என்ன ஏதுன்னு கேட்க வந்தா பிரின்சிபல் என்னென்னமோ சொல்றாரு, ஃபீஸ் லேட்டு அது இதுன்னு சொல்றாரு. நான் மேற்கொண்டு பேசினப்போ நீ லவ் பண்ணதா காலேஜ்க்கு வரியான்னு கேக்குறாரு. அது யாரு என்னன்னு ஏதாவது சொன்னாங்களா. அது எதுவுமே சொல்லலடி, ஆனா நான் லவ் பண்றேன்னு சொல்றாரு. நான் தாண்டி பிரதாப் பேரு சொல்லாம கூத்து விட்டேன், மாட்டினியா. அழாத பிரியங்கா, அழாதடி. முதல்ல கண்ணை தொட. நான் எதுக்கு அழுகிறதுனே தெரியலடி. ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. அண்ணனை வேற போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க, யாரும் எஸ்கேவா. எனக்கு தெரியும் பிரியங்கா. ஸ்ருதி, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆமா, பிரதாப் ஏதாவது ஃபோன் பண்ணனா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது வீட்டுக்கு யாரும் போகாதீங்கன்னு சொன்னா. எனக்கு எதுவுமே புரியல, வீட்டுல யாருமே இல்லையான்னு வேற கேட்டான். இதுக்கு இடையில வீட்டுல பச்சை மாமாவையும் வைஷோட அப்பாவையும் யாரோ கண்டபடி அடிச்சு. எல்லாத்துக்கும் காரணம் எஸ்கே தான். என்னடி சொல்ற. ஆமா, நீ இப்ப டிசி வாங்கினதும் எஸ்கே வாலதான். உன் வேற காரணம் சொல்லி விரட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் சும்மா காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிரதாப் விஷயம்லாம் பிரின்சிபலுக்கு தெரியாதுடி. யாரு ஸ்ருதி அவங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன் விரட்டி விரட்டி இப்படி வேட்டையாடுறாங்க. தப்பா எடுத்துக்காத பிரியங்கா, இந்த விஷயத்துல என்னால உனக்கு உதவ நினைச்சாலும் முடியாது. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் எஸ்கே கிட்ட பேசினேன். என் கூட படிக்கிற பொண்ணுன்னு நான் தான் சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இத பிரின்சிபல் கிட்ட பேசிருப்பாங்க போல. ஒரு நிமிஷம் இரு, எஸ்கே கிட்ட நீ பேசுனியா, அப்போ உனக்கு அவங்களுக்கு தெரியுமா. உனக்கு வேண்டியவங்க தாண்டி. எனக்கு வேண்டியவங்களா. அந்த எஸ்கே வேற யாரும் இல்ல, உன் அத்தை தான். எப்படி சொல்றதுன்னு தெரியலடி, அந்த எஸ்கே வேற யாரும் இல்ல, பிரதாப்போட அம்மா தான்.
அந்த எஸ்கே வேற யாரும் இல்ல பிரதாப்போட அம்மா தான். அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். உன் அண்ணன் உள்ள போனது, உங்க வீட்ல உங்க மாமா வடிச்சது, வைஷோட அப்பா வடிச்சது எல்லாமே அவங்கதான். இது நடக்க போதன்னு தெரிஞ்சதா பிரதாப் உனக்கு ஃபோன் பண்ணா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் கத்தனத மனசுல வெச்சதா இத்தனை பண்ணிருக்காங்க. ஆண்டி இவ்ளோ தூரம் மன்மமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இத விட பெரிய பிரச்சனையா தெரியிறது உன் விஷயம்தான். உங்க அண்ணன் கத்தனதுக்கே இப்படி வேட்டையாடணும்னு நினைக்கிறவங்க நீ பிரதாப்ப லவ் பண்றன்னு தெரிஞ்சா சும்மா விட்டுருவாங்களா? அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. முடிச்சு வச்சது நான் தாண்டி. வீட்ல அத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உனக்கு காதல் கேக்குதா? எப்படியோ நான் நினைக்காதது நடந்துருச்சு. வாங்கம்மா. அக்கா மாயா எதுவும் சாப்பிட்டாளா? இல்லம்மா எதுவும் சாப்பிடலம்மா. அக்காவ கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. இப்படி ஒடிச்சு வச்ச கீரை மாதிரி பாப்பா இருக்கேம்மா. எல்லாம் சரியாயிடும். மேடம் இதுல எழுதியிருக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் உடனே வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஓகே அக்கா. இந்தாங்க நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே கேன்டீன்ல தயிர் சாதம் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருங்க. டாக்டர் சாப்பிடலான்னு சொல்லிட்டாரா? கேட்டுட்டு தான்க்கா வரேன். லைட் ஃபுட்டா சாப்பிடலாம்னு சொல்லிருக்காரு. சரிம்மா. நெருப்பையோ இல்ல அளவுக்கு அதிகமான சத்தத்தை கேட்டாலோ இவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது இவங்களை ஃபிட்ஸ் வரைக்கும் கூட்டு போயிடும். ஐயோ என்ன மருந்துன்னு சொல்லலையே. என்ன மருந்தும் வாங்கணுமா? வயசு மாட்டே கேட்டுருவோம். இந்த பேசனை தூக்கி போடணும். அந்த சத்தத்தை கேட்டு நீ அலறணும். உனக்கு ஃபிக்ஸ் வரணும்டி.